வணக்கம். மோடி அவர்களின் 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற திட்டம் அரசியல்வாதிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சில வீடியோக்களில் ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். இதோ வருது இன்னொரு ஆதாரம். லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம். இந்த திட்டத்தின் மூலம் அனுப்புகிற பணத்துக்கு ரிசர்வ் வங்கியோட அனுமதி தேவையில்லை. வெளிநாடுகளில் படிப்பு செலவு, சிகிச்சை செலவு, சுற்றுலா செலவு, அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கிறது போன்றவைக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். 1 வருஷத்துக்கு அதிகபட்சமாக இவ்வளவு பணம் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க. அதை அமெரிக்கன் டாலரில் தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு சுலபமாக புரியணும் அப்படின்ற நோக்கத்தினால அந்த தொகையை எல்லாம் இன்றைய ரூபாய் மதிப்பீட்டில் நான் சொல்கிறேன். 26 மே 2014 மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறார். ஜூன் 3 52 லட்சமாக இருந்த உச்ச வரம்பை 86 லட்சமாக உயர்த்துறார். பிரதமர் நாற்காலியில் அமர்ந்த ஒரே வாரத்துக்குள்ளே அவசர அவசரமாக மோடி இதை செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன? இவருக்காக தேர்தல் செலவு செஞ்சவங்களுக்கு இவர் நன்றி கடன் செலுத்தினாரா? என்ன காரணம் அப்படின்றத ரிசர்வ் வங்கி சொல்லவே இல்லை. 26 மே 2015, அதாவது 1 வருஷம் கழிச்சு, 86 லட்சம் ரூபாய் அப்படின்ற உச்சவரம்பை 1,75,00,000 அப்படின்னு உயர்த்துறாங்க. அப்போதும் என்ன காரணம் அப்படின்றத ரிசர்வ் வங்கி சொல்லவே இல்லை. ஜூன் 2015 இருந்து மே 2016 வரைக்கும் 30,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதற்கு முந்தைய ஆண்டை விட 3 மடங்கு அதிகமான தொகை தான் இது. 2016 மேக்கு அப்புறம் எவ்வளவு தொகை அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற விவரத்தை ரிசர்வ் வங்கி வெளியிடலை. வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் மோடி அவர்கள் ஆட்சியை பிடிச்சார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை வெளிநாட்டிற்கு அனுப்பும் பணத்தோட உச்ச வரம்பை ஏன் உயர்த்தினார்? இவர் ஆட்சிக்கு வந்தபோது 52 லட்சம் அப்படின்னு இருந்த தொகையை 1,72,00,000 உயர்த்தியிருக்காரு. அதாவது 3 மடங்கு உயர்த்தியிருக்காரு. 30,000 கோடி ரூபாய் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கு. ஒரு பக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்ப, வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு மேடை பேச்சு பேசுகிறாரு. ஆனால் மறுபக்கம் நம்ம நாட்டிலிருந்து இவ்வளவு பணம் வெளியே போகிறதுக்கு மோடி ஏன் அனுமதிக்கிறாரு? 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற திட்டம் 2014 விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சரியாக திட்டமிடாத காரணத்தினால தான் இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஏன் சுப்பிரமணிய சுவாமி பழியை அருண்ஜேட்லி மீது மட்டும்தான் போடுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அருண்ஜேட்லியை விமர்சிக்கிறது அவரோட தொடர்கதையாக ஆயிடுச்சு. சுப்பிரமணிய சுவாமி நிதியமைச்சர் ஆகிற வரைக்கும் அருண்ஜேட்லியை விட போகிறதில்லை அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் மோடியின் விருப்பம் இல்லாமல் ஒரு அமைச்சர் அவர் போக்கில் செயல்பட முடியுமா? மோடியும் தானே இதற்கு உடந்தையாக இருக்க முடியும். 2 வருஷங்களில் பிஜேபிக்காரங்க அனைத்து கருப்பு பணத்தையும் பல்வேறு வழிகள் மூலமாக பாதுகாப்பு படுத்திட்டாங்க. அதில் ஒரு வழி தான் இந்த லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்கிற முக்கிய சட்டமான லோக்பால் 2.5 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கு. ஊழலை ஒழிக்க இதுவரைக்கும் மோடி அவர்கள் எந்த முயற்சியுமே எடுக்கலை. வெளிநாட்டில் பதுக்கி வச்ச 80,00,000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தையும் கொண்டு வரலை. நம்மகிட்ட இருக்கிற எல்லா பணத்துக்கும் கணக்கு கேட்கிற மோடி அவர்கள் ஏன் அரசியல் கட்சிகளை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொண்டு வரலை? எதனால் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு யார் யார் நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்ற விவரத்தை வெளியிடுறதில்லை? இதை எதுவுமே செய்யறதுக்கு இவங்களுக்கு மனசே இல்லை. ஆனால் 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்ற திட்டத்தின் மூலமாக நாட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு மக்களை நல்லா ஏமாத்துறாங்க. மோடி அவர்கள் பிஜேபி கட்சியோட மொபைல் ஆப்பில் கருத்து கேட்குறாரு. 92% மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா கட்சிகளும் ஜாதி அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் கூறுவார். அதாவது காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ்,
ஆனால் மோடி அவர்கள் செய்வதோ ஆப் பேஸ்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மோடியின் நாடகம் எப்படி போகுது அப்படின்றத கவனத்தோடு பார்க்கணும். நமக்கு செய்திகள் கொடுக்குற முக்கால்வாசி ஊடகங்கள் காசுக்காக தங்களையே விற்பவர்கள் தான். ஊடகங்கள் உங்கள் மீது திணிக்கிற செய்தியை நம்பி நம்பி ஏமாற போறீங்களா, இல்லைன்னா ஊடகங்கள் உண்மையைத்தான் சொல்லுதா அப்படின்னு நீங்கள் ஆராய போறீங்களா? ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போங்க, ரூபாய் நோட்டு பிரச்சனையில் கிராமத்து மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க அப்படின்றத நீங்களே நேர்லேயே பாருங்கள், உண்மையை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த நகைச்சுவை ஒன்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிஜேபி கட்சி ஊழலற்ற கட்சி. இதுவரைக்கும் ஒரு பைசா கூட திருடாத உத்தமர்கள் தான் பிஜேபிக்காரங்க. பிஜேபிக்காரங்க மக்களுக்காக சேவை செய்கிறதையே தங்களோட ஒரே நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.